இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கிராமப்புறத்தில் எந்த அளவிற்கு உணர்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு அறிவார்ந்த சபை என்கின்ற காரணத்தினால் ஆசிரியர்களிடம் சொன்னால் அது மாணவர்களையும் சென்றடையும், இளைஞர்களையும் சென்றடையும், பெரியவர்கள் உங்களை போன்றவர்களை மாவட்ட கல்வி அலுவலரெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னால், தாளாளரெல்லாம் வச்சுட்டு சொன்னால் அது பல பேருக்கு சேருங்கிறதுனால இதை அந்த பதிவு. நண்பர்களே, முதுமை ஒரு வரமா சாபமாலாம் பட்டிமன்றலாம் நடத்துகிறத கேட்டிருக்கோம். நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். இந்தியா வேகமாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கூட்டு குடும்பம் என்ற ஒரு அற்புதமான சூழல் உருவாகி இருந்த காலகட்டத்திலே முதியவர்கள் இப்போ வரும்போது கூட பரமேஸ்வரன் சார் அதை ஞாபகப்படுத்தினார், அதனால் இந்த பதிவு. அந்த கூட்டு குடும்பம் இருந்த காலகட்டத்திலே முதியவர்கள் அறிவு சுரங்கமாகவும் அனுபவத்தினுடைய அடையாளமாகவும் பாசத்தினுடைய நேசத்தினுடைய இருப்பிடமாகவும் பார்க்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அது முதியவர்களினுடைய பொற்காலம். இன்றைய சூழ்நிலையிலே சுமை தாங்கிகளாக இருந்து குடும்பத்தை தாங்கிய முதியவர்களை சுமையாக பார்க்கின்ற சமுதாயம், இளைய சமுதாயம் தொடர்ந்து வளர ஆரம்பித்து விட்டது. இதை இளையவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், முதியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கூட அதை குறிப்பிட்டதை அவர் வந்து வைரமுத்து வந்து ஆறாம் இரலை எப்படி குறிப்பிட்டாருன்னு சொன்னார், நான் எப்படி குறிப்பிட்டேன்னு. இன்றைய இளைய சமுதாயம் முதியவர்களை ஒரு ஆறாம் விரலாகத்தான் பார்க்கின்றார்கள். ஆறாம் விரல்னா தெரியுமா உங்களுக்கு? வெட்டியும் வீச முடியாது, வச்சுக்கவும் முடியாது, சரி இருந்துட்டு தொலைஞ்சிட்டு போட்டுமேன்னு விட்டுருவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி ஆரம்பிச்சிச்சு, ஏன் இப்படி ஆணுச்சு அப்படின்னா, இரண்டு தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக அறம் சார்ந்த வாழ்க்கை மாறிப்போய் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிப்போய்விட்ட காலத்தினால், அதே காரணத்தினால் இன்று பணத்திற்கு முன்னால் அன்பு பாசம் என்பதெல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறிப்போய்விட்டது. அதுதான் உண்மை. ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு, எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் என்னிடம் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நிற்கின்றார்கள், உங்களுக்கு தெரியாது. புள்ள இப்படி பண்ணுறான் சார், பொண்ணு இப்படி பண்ணுது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். மிகப்பெரிய அறிவாளிகள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இதை ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? அந்த ஹெல்பேஜ் இந்தியா இந்தியா பூரா ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தி சொல்கிறாங்க, 65% முதியவர்கள் தங்களுடைய மீதமுள்ள காலத்தை எப்படி கழிப்பது என்று ஒரு பதட்டம் கலந்த பயத்தோடும் தடுமாற்றத்தோடுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை பதிவேடுகளை பார்த்தால் இந்த பகுதியிலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தன்னுடைய பிள்ளைகளினுடைய கவனம் சரியாக இல்லாத காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கையே வந்து அழித்து கொண்ட எனக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தவரை நான் அறிவேன். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இளைய சமுதாயம் இந்த முதியவர்களை வேண்டா வெறுப்பாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இருப்பதை பிடுங்கி கொண்டு தாய் தந்தரே அனாதையாக கொண்டு போய் தெருவில் விடுவது, மகனே தாயை அழைத்து கொண்டு போய் அனாதை இல்லத்திலே சேர்ப்பது, அனாதை என்று தந்தையிடம் இருக்கின்ற சொத்தை பெறுவதற்காக விஷம் வைத்து கொள்ளுவது, இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். 2 மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாவட்டத்தினுடைய முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர். கணவனை இழந்த ஒரு தாய் 10 பாத்திரம் தேய்ச்சி 1 காணி நிலத்தில் இருக்கிற நெல்லை சாப்பிட்டு ஒரே ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு தான் ஒற்றை மகனை படாத பாடுபட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி படிக்க வைக்கின்றாள். சிங்கப்பூரில் போய் வேலை வாங்கணும் பணம் கொடுன்னு கேட்டவுடனே தன்னிட இருக்கிற காணி நிலத்தில் பாதியை விற்று சிங்கப்பூரில் வேலையும் வாங்கி கொடுத்துட்டான். போன புள்ள திரும்பலை, 4 வருஷம் ஆச்சு. திரும்ப தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறா, வர்றது குறையுது, ஃபோன் பண்ணுறது குறையுது. நீ வந்து கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகண்டான்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறா. நான் வந்தால் நான் சொல்கிறத நீ கேட்பியா அப்படின்னு கேட்குறான். அங்கேருந்து கேட்குறேன்டாங்கிறா ஒற்றை பிள்ளையை பெற்றெடுத்த தாய் அங்கேருந்து வர்றான். இப்போ நடந்ததுங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. வந்துட்டு நான் கல்யாணம் தானே பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை தானே பார்க்கணும், நீ பேர குழந்தைய பார்க்கலாம், நான் சொல்கிறத கேளு, என்னோட சிங்கப்பூருக்கு வாங்குகிறான். ரொம்ப மகிழ்ச்சி, நான் வயசாகி போச்சு, இன்னும் உழைக்க முடியல, சிங்கப்பூரை பார்க்கலாம், பேர குழந்தையை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வர்றேன்டான்னு சொல்கிறேன். இந்த வீட்டையும் நிலத்தையும் விற்றுருங்கிறான்.
ஏன்டா இதை விற்க சொல்கிற, இறந்து போனால் கொண்டு வந்து போட்டு அழுகிறதுக்கு பொணம் வச்சு அழுகிறதுக்கு இடம் வேணுமேனு அந்த தாய் சொல்லுகிறாள். நீ இதை விற்றா தான் வரலாம், நான் செத்தா எனக்கு கொண்டு வந்து புதப்பியான்னு கேட்குறாங்க. விசாரித்த வழக்கு நண்பர்களே, கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து உன்னை புதைச்சிருவாங்கிறான், இங்கேயே கொண்டு வந்து புதைச்சிட்றாங்கிறான். அவங்க கூட பிறந்த அந்த பெண்ணினுடைய கூட பிறந்ததெல்லாம் விற்காதங்கிறாங்க, கேட்கல, பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது, விற்றுறாங்க. விற்றுட்டு ஒயிட்டில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான், பிளாக்கில் இருக்கிற மணியை எடுத்துக்கிறான். அம்மாவை அழைச்சிட்டு காலையில் திருச்சி விமான நிலையத்துக்கு 7:30 வர்றான், ஒரு சேரில் உட்கார வைக்கிறான், உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரான், உட்காந்துருமான்ட்டு உள்ளே போகிறான். இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போக முடியுமாங்கிறது கூட தெரியாத அந்த பேதை தாய் உள்ளே போனவன் 11:30 ஆச்சு வரல. இந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற இமிக்ரேஷன் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு சொல்லுது, ஐயா என் புள்ள பசியோடு இருப்பான், கூட்டம் ரொம்ப இருக்குது போல் இருக்கு, டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறான், தயவுசெய்து போய் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்குறது. என்னடா இந்த அம்மா ஃப்ளைட்டெல்லாம் போயிடுச்சு இந்த அம்மா இப்படி சொல்லுதேன்னு கேட்டுட்டு அவன் போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறான். ஏர்போர்ட் ஆஃபீஸர் வந்து உன் பையன் பேர் என்னன்னு கேட்குறாங்க, சுந்தர்ராஜன் சொல்லுது. போய் பார்க்குறான், செக் பண்ணி அவன் 8:30 ஃப்ளைட்லேயே போயிட்டான், சிங்கப்பூரே போய் சேர்ந்துருப்பான், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. இந்த பேதை தாய் பிள்ளை வருவான் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கா, மத்தியானம் 1:30 பச்சை தண்ணி குடிக்கல, இவங்க காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க, என் புள்ள பசியோடு இருப்பான் அப்படிங்கிறான். உன் புள்ள உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாமா, இவெல்லாம் உருப்பிடுவானாங்கிறார் அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர். எந்திரிச்சு அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸரோட வாயை பொத்துற அந்த தாய், அப்பா இல்லாமல் வளர்த்த பிள்ளையா, உன் வாயால் அப்படி சொல்லாத, அவன் நல்லவையா அப்படி. தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போன அந்த தாய் எப்படி முடிவெடுத்தாள் என்று கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இதுவா தாய்ப்பாசம், இதற்காகவா உங்களை எல்லாம் வளர்க்கிறார்கள்? இந்த இடத்திலே முதியவர்களை பற்றி நான் பதிவு செய்ய ஆரம்பித்ததற்கு காரணம், நீங்கள் இப்படி சொல்கிறோம்ல இந்த முதியவர்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவல்துறை பதிவேடுகளில் முதியவர்களை பற்றி பார்த்தால் பயங்கரமாக இருக்குது, நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த முதியவர்கள் தங்களுக்கு தங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படுகின்ற அவமானத்தை வெளியிலே சொல்லுவதில்லை. வெளியில் சொன்னால் நமக்கு தானே அசிங்கம், நம்ம புள்ள தானே, மீதமுள்ள நாட்களை எப்படி நாம் கழிக்கப் போகிறோம் என்ற கவலையிலேயே அவர்கள் வந்து இவங்கள்ட்ட தானே இருந்தால் அவனும் மீதி உள்ள நாட்களில் குறை சொல்லிட்டு எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறதும் இல்லை. இது ஒரு காரணம். தங்களுக்கு ஏற்படுகின்ற நோயை கூட பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லுவதில்லை. செலவு பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ, உதாசீனப்படுத்துவாங்களோ, அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நமக்காக நேரம் ஒதுக்குவாங்களோ மாட்டாங்களோ, இப்படி சொல்லாமல் சொல்லாமல் மறைச்சி வச்சு நோய் முதிர்ந்த பிறகு அவர்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியில் தெரிஞ்சு ஏனோ தானோன்னு ஒரு வைத்தியத்தை பார்த்து இறப்பதற்கு முன்பே இறந்து போகிறார்கள். ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம். 24/7 multi-form TV.